வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. இன்றைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி புது பஸ் ஸ்டாண்டு புதிய பேருந்து நிலையத்துக்கு பின்னாடி ஹவுசிங் போர்டுக்கு பேக் சைடில் சிவயலோங்க நகர் கரெக்டாக புதுசாக கட்டிக்கிட்டு இருக்கிற கலெக்டர் ஆஃபீஸுக்கு பேக் சைட்லேயே இருக்குது. இந்த சிவயலோங்க நகரில் தார் ரோடு பேஸில் ஒரு 8 செண்ட் ஃப்ளாட்டு தெற்கு பார்த்தோம்னா சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது கரெக்டாக புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஹவுசிங் போர்டுக்கு போகிற ரோடு. இதுக்கு ரெண்டு ஆக்சிஸ் இருக்குது, நீங்கள் ஹவுசிங் போர்டோடையும் போய்க்கலாம், இல்லை எம்கேவிகே ஸ்கூல் வழியாகவும் போய்க்கலாம், இல்லை நடந்து போனீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பின்னாடி ஒரு பாதை இருக்குது, அதில் நடந்து போய்க்கலாம். நடந்து போனீங்கன்னா கரெக்டாக ஒரு 150 மீட்டருக்குள்ளே வந்துடும், இல்லை அப்படின்னா ஹவுசிங் போர்டு வழியாக தான் போகணும். இதுதான் ஹவுசிங் போர்டு. ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா. ரெண்டாவது கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு சூப்பரான ப்ளாட்டு, சுற்றி வீடு கம்ப்ளீட்டாக சிவ இளங்க நகர். அந்த லேஅவுட் பேர் தார் ரோடு தான் ஃபுல்லாகவே. இதுதான் அந்த நகர் சிவயலோங்க நகர். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீடுகள் நிறைஞ்ச ஏரியா, ஃபுல்லாக வீடுகள் இருக்கும். இதுக்கு அடுத்த ரோடு 80 அடி ரோடு, அதுக்கு அடுத்த ரோடு கலெக்டர் ஆஃபீஸ் ரோடு, ரெண்டுக்கும் இடையில் இருக்குது. இதுதான் மனை, சூப்பரான மனை. உடனே வாங்கி உடனே வீடு கட்டிக்கலாம். ஒரு பெரிய லெவலில் ஒரு கார்டனோட ஒரு வீடு கட்ட நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான மனை. 44 அடி ஃப்ரண்டேஜும் 81 அடி நீளமும் இருக்குது. நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது, அதனால் ஒரு நல்ல பெரிய வீடு கட்டுறதுக்கு ஒரு சூப்பரான இடம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பெரிய பெரிய வீடுகள் தான் இருக்கும். ஏன்னா 8 செண்டில் தான் ஃப்ளாட்டே போட்டாங்க அந்த ஏரியா ஃபுல்லாகவே. சிவகங்கை நகர் ஃபுல்லாகவே 7.5 செண்ட் 8 செண்ட் அப்படிங்கிற அளவில் தான் ஃப்ளாட்டுகள் நிறைய போட்டிருக்குறாங்க. அதில் 1-2 சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஏற்கனவே இதுக்கு முன்னாடியே ஒரு ஃப்ளாட் போட்டிருந்தோம், அது முடிஞ்சிருச்சு. இது 2வது ஃப்ளாட்டு. இது கலெக்டர் ஆஃபீஸுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது, நீங்கள் வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது. இந்த இடத்துலேருந்து கரெக்டாக ஜூம் பண்ணால் இதுதான் கலெக்டர் ஆஃபீஸு. ஒரே ரோடு, நீங்கள் அப்படியே நடந்து வந்துடலாம். வீட்டிலேருந்து கலெக்டர் ஆஃபீஸ் போனால் நடந்தே போயிடலாம். பக்கத்துலேயே வீடுகள் இருக்குது, வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் மனை இது. இதில் பேக் சைடு பார்த்தீங்கன்னா 80 அடி ரோடு, ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா 40 அடி ரோடு, இடையில் இருக்குது மனை. நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது, ஒரு நல்ல பெரிய அளவில் வீடு கட்டுறதுக்கு சூப்பரான இடம். இல்லை ஃபேமிலியாக 2 மாடி வீடு போடுறதுக்கு நல்ல இடம், நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு இந்த ஏரியா. ஏன்னா ஹவுசிங் போர்டு பேக் சைட்லேயே வந்துடும். ஹவுசிங் போர்டில் இன்றைக்கி ஃப்ளாட்டுகள் கிடையாது, அதனால் மேக்ஸிமம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே எல்லாருமே விரும்புகிறாங்க. இது ஹவுசிங் போர்டை ஒட்டியே வந்துடும், நீங்கள் ரொம்ப தூரம் போக வேண்டாம். ஹவுசிங் போர்டிலேருந்து கரெக்டாக ஒரு 200 மீட்ரு இல்லை 300 மீட்ரு வரும். ஃபுல்லாகவே ரோடு தான், பஞ்சாயத்து குடிநீர் வசதி இருக்குது. ரெண்டாவது தார் ரோடு ஃபெசிலிட்டி, இப்படி எல்லா வசதியும் இருக்குது. நல்ல சூப்பரான மனை. 80 அடி ரோட்லேருந்து நேராக உள்ளே வந்தீங்கன்னா நடந்தே வந்துடலாம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு, கலெக்டர் ஆஃபீஸுக்கும் நடந்தே வந்துடலாம். நீங்கள் காரில் வந்தால் கண்டிப்பாக எம்கேவிகே ஸ்கூல் வழியே வரணும், இல்லை அப்படின்னா ஹவுசிங் போர்டோடி வரணும். சுற்றி கம்ப்ளீட்டாக வீடுகள் இருக்குது, அதனால் உடனே வாங்கி உடனே வீடு கட்டிக்கலாம். தென்காசி நகராட்சிக்கு உட்பட்டது. என்ன நிறைய பேர் 5 சென்ட்டுக்கு மேலே நிறைய கேட்குறீங்க, கிடைக்க மாட்டேங்குது. எல்லாமே 3 சென்ட் 3.5 சென்ட் 4 சென்ட் 5 சென்ட் இந்த மாதிரி வருது. வந்தாலும் ஃப்ரண்டேஜ் ரொம்ப கம்மியாக வரும். இது நல்ல ஃப்ளாட்டு, 44 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது, நல்ல பெரிய மனை. 8 சென்ட் மொத்தமாக தான் கிடைக்கும், பிரித்து கொடுக்க மாட்டாங்க. மொத்தமாகவே வாங்கி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டாலும் நல்ல இடம் தான், இல்லை வீடு கட்டினாலும் நல்ல இடம் தான். இதில் வீடு கட்டி மேலேருந்து உங்களுக்கு கோயில் சூப்பராக தெரியும். தென்காசி கோயில் குற்றாலம் ஃபால்ஸில் எவ்வளோ தண்ணி வருதுன்னு கரெக்டாக இங்கேருந்தே பார்த்துக்கலாம். ரெண்டாவது ஃபெசிலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே புதிய பேருந்து நிலையம் இருக்குது, ஹவுசிங் போர்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் ஹவுசிங் போர்டில் வீடு கட்ட நினச்சா இந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்தோட ரேட் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெய்லி ரேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. தென்காசி பொறுத்தளவு மாதத்துக்கு ஒரு ரேட் இருக்குது, அதனால் நம்ம சொல்லிடுறோம். அடுத்து நீங்கள் ரீசேல் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் வரும், அதனால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இடம் தேவைப்படுறவங்க நேரில் வாங்க, டைரெக்டாக விசிட் கொடுக்குறோம். இடத்த பார்த்துட்டு டேரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம். இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி விற்கனாலும் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.